ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் வந்து நம்ம இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஷாப்போட லாஸ்ட் வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஆர்கனைசர் பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க மீதி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செராமிக் கலெக்ஷன்ஸும் போட்டிருந்தேன். ஸோ ரெண்டு வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இன்னும் மீதியெல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் கிளாஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 ருபீஸ், 14 ருபீஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கடையை பற்றி ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க, இது எங்கே இல்லைங்க, பாரிஸில் இருக்குது. நம்ம எம்ஏ எத்திராஜுல ஷாப்புக்கு முன்னாடி தான் வந்து இந்த கடை இருக்குது. ஸோ இந்த கடை வந்து நீங்கள் பாரிஸில் போனீங்கனாலே வந்து இந்தியன் கிளாஸ்வேர் எம்போரியம் சொன்னாலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கி இருக்க எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டைப்ல இருக்க ஜார்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ கெபாசிட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதோட ரேட் வந்து 450. அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு 1/2 கிலோ, 1/2 கிலோ, அதுக்கப்புறம் 3/4 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் காட்டுறது வந்து 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 140 ருபீஸ். அண்ட் இது வந்து எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு 1/2 கேஜி பிடிக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஏர் டைட்டா இருக்கும். இந்த ஜாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாக இருக்கும். இதோட லிட்டில் வந்து குட்டியாக ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கும், பூச்சி எல்லாம் எதுவுமே போகாது, எறும்பெல்லாம் போகாது, அண்ட் எந்த பொருளும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக காட்டுறேன், 110 ரூபாய், 75 ரூபாய், 170 ரூபா, 130 ரூபா, 140 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அழகாக வாங்கிட்டு ஒரே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் கிளாஸ்லேயே வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதுலேயே வந்து லிட் வந்து உட்டன் டைப்பில் இருக்க மாதிரிலாம் இருக்குது, உட்டன் டைப் லிட்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது எக்ஸாக்டாக வந்து ஒரு 200 கிராம் பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது. ஆனால் என்ன இதோட ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்குது. இந்த கண்ணாடி பாட்டிலோட அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டின கண்ணாடி பாட்டிலை விட இப்போ காட்டுறது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரேட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஓஜோன் பிராண்டோடது. இப்போ காட்டிகிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பிடிக்கும். 1/2 கிலோன்றது எக்ஸாக்டாக ஒரு 400 கிராம்ஸ் வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும், 180 ருபீஸு. அதுக்கப்புறம் ஷார்ட் கிளாஸஸ்லாம் இருக்குது. இந்த ஷார்ட் கிளாஸஸ்லாம் வந்து 15 ரூபா, 17 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. அண்ட் இது அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பெரிய பெரிய ஜார்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய ஜார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கேஜி, 3 கேஜி பிடிக்கிற ஜார்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ட்ரியோ பிராண்டோட கிளாஸஸ்லாம் இருக்குது. பெரிய சைஸ், நல்லா பெரிய சைஸாக 2 கேஜி, 3 கேஜி அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. இதோட ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300, 370, 180, 270 அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எம்ஆர்பியை விட இங்கே எம்ஆர்பி வந்து ஒரு 480, 380 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது அந்த இவங்களோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியோட ஒரு 40 ரூபா, 30 ரூபா கம்மியாக தான் இருக்குது. நிறைய பாட்டிலே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ரவுண்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்குலர். இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் தான். எல்லாமே வந்து பிராண்டட், ஓஷன், ட்ரியோ, ராக்ஸ் அந்த மாதிரி பிராண்டோடது தான். எல்லாமே வந்து பிராண்டட் மாடலில் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளாஸஸ்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபாய். இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிறது. நம்ம வாட்டர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஆயில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கூட நீங்கள் பருப்பெல்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது இது வந்து 60 ருபீஸ்க்கு. இது வந்து ஜூஸ் பாட்டில் தான். இது நம்மளோட விருப்பப்படி வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு இதை வந்து ஊற்றி டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆயில் கூட போட்டு வைக்கலாம். நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்தது. உங்களுக்கு 90-95 ருபீஸ்லேருந்து 95 ருபீஸ் வந்து 450 ml பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதுலேயே வந்து பெரிய சைஸ் எல்லாமே வந்து இருக்குது. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் வந்து ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதோட லிட் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 ருபீஸ்க்கு இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பாப்அப் ஜார் மாதிரி இருக்குது. இதோட ரேட் வந்து 50 ருபீஸ், ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ். எக்ஸாக்டாக வந்து 1/2 கிலோ பிடிக்கும். இந்த பாட்டில் வந்து எக்ஸாக்டாக 1/2 கிலோ பிடிக்கும். அண்ட் அடுத்தது உங்களுக்கு என்னென்னா இதே மாதிரியே இருக்குது, நார்மல் கண்ணாடி பாட்டில் தான். இப்போது இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 40 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டடாக இல்லை. ஸோ அதனால் வந்து ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்தது இதுலேயே வந்து பெரிய சைஸும் இருக்குது. இதே ஷேப்பில் பெரிய சைஸும் இருக்குது, 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு
ஸ்கொயர் டைப்பில், அதுக்கப்புறம் எக்ஸகன் ஷேப்பில், அந்த மாதிரிலாம் கூட வந்து நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்டட் கிடையாது, நார்மல் ரேட்டில் இருக்கிறது தான். அண்ட் அடுத்தது இந்த நீட்டாக இருக்கிற உருளையாக இருக்க பாட்டில் இருக்குது, இதோட ரேட் வந்து உங்களுக்கு சின்னது வந்து 20 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகி 70 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் அடுத்தது பாப்அப் ஜார்லேயே வந்து இன்னொரு மாடல், பாப்அப் ஜார்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னா அதோடய சைட்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது இந்த பாட்டிலோட ரேட் வந்து 25 ருபீஸு, ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. நம்ம வீட்டில் அழகாக வந்து கிச்சனில் க்ராசரிஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து 20 ருபீஸ், 30 ருபீஸ், 35, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது, அதுக்கு மேலே போகல. இதோட கெப்பாசிட்டி, இந்த மாதிரி பாட்டில் கெப்பாசிட்டிலாம் வந்து உங்களுக்கு 1 kg அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இந்த எக்ஸகன் ஷேப் வந்து கரெக்டாக 200 கிராம் பிடிக்கும், இது வந்து 25 ருபீஸு. இதை விட பெருசாக ஒரு கால் கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்க டப்பா இருக்கு, அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 ருபீஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ காட்டுறது குட்டியா காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபாய் தான். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த கடையில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்கனைசிங் பேஸ்கெட்டு, பக்கெட்ஸ், அது அந்த கலெக்ஷன் ஆகட்டும் நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாக எடுக்கும்போது அதில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, எம்ஆர்பி ரேட்டை விட அவங்க கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேட்டை தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பல்காக எடுக்கணும். இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 20 ருபீஸ்னால் ஒன்றா எடுத்திங்கன்னா 20 ருபீஸ் இருக்கும். இதுவே நீங்கள் 5 கண்ணாடி கிளாஸ் வாங்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இது 20 வாங்க போகிறீங்க இல்லை 10 வாங்க போகிறீங்க அந்த மாதிரி வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் கம்மி பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு, சிங்கிள் பீஸாக வாங்கும்போது அந்த ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹோல்சேலாக பல்காக எடுக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரேட் வந்து ரொம்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஷாப்பில் வந்து நிறைய ஹோல்சேலாக ரிட்டன் கிஃப்டெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், மேரேஜ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம கண்ணாடி கிளாஸ் வாங்க போகிறோம் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம ஒரு 6-7 கண்ணாடி கிளாஸ் வாங்குவோம். ஸோ அப்போ வந்து கண்ணாடி கண்டெய்னரும் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரிலாம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பல்காக எடுக்கிறதுக்கு தான் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.